வணக்கம். ஆறாவது தமிழ் இங்கில் இரண்டு, மூன்றாவது பருவம் பெயர்ச்சொல் அப்படிங்கிற பாடம். ஓகேவா? பெயர்ச்சொல் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். அதான் தான் மரம், பள்ளிக்கூடம், சித்திரை, இனிப்பு அப்படின்னு ஒரு பெயரை குறிக்கல, தெரியும் எல்லாருக்குமே. பெயர்ச்சொல் மொத்தம் ஆறு வகைப்படும். அது ஃபஸ்ட்டு பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். இதில் பொருட்பெயர் அப்படின்னா பொருளை குறிக்கும் சொல், எடுத்துக்காட்டுதா மரம், செடி, மயில், பறவை. ஸோ அந்த மாதிரி ஒரு பொருளை குறிக்கிறது. அது மாதிரி இந்த பொருளை குறிக்கும் பெயரில் வந்து உயிருள்ள உயிரடித்த பொருள் ரெண்டுமே குறிக்கும். ஓகேவா? ஸோ இதில் இந்த நாற்காலி அப்படிங்கிறது உயிரட்டுறது, ஆனால் அதுக்கு ஒரு பெயர் இருக்குல்ல. ஸோ அது ஒரு பொருளோட பெயர். ஓகேவா? அப்புறம் இடப்பெயர், ஒரு இடத்தோட பெயர் குறிக்கிறது. இதா சென்னை, சென்னை அங்கே இருக்குது, பள்ளி, பள்ளிக்கூடம், பூங்கா. ஓகேவா? தெரியும். காலப்பெயர்னால் காலத்தை குறிக்கும் சொல், தெரியும் உங்களுக்கு. நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு, இதுவுமே தெரியும், ஈஸி தான். அது சின்ன பெயர் அப்படின்னா பொருளின் உறுப்பை குறிக்கும் சொல். ஓகேவா? இப்போ மரம் இருக்குது, மரம் அப்படி ஒரு பொருள், அதில் உறுப்பு என்ன, இலை. ஓகேவா? ஸோ இந்த இலை, அப்புறம் கிளை. ஸோ அதை குறிக்கிற பெயர் தான் சினைப்பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொருளோட உறுப்பை குறிக்கும் பெயர் தான் சினைப்பெயர். ஓகேவா? அப்புறம் பண்பு பெயர் அப்படின்னா இதுவுமே ஈஸி தான். தான் பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர். என்ன? வட்டம், ஒரு ஒரு கல், அது வட்டமாக இருக்குல்ல. ஸோ அதோட பண்பு வந்து வட்டம். அப்புறம் சதுரம், செம்மை, சிவப்பாக இருக்குது. அப்புறம் இது நீங்கள் சாப்பிட்டா, கீரை சாப்பிட்டா உங்களுக்கு நன்மை தரும் அப்படிங்காங்களே, அதோட பண்பை சொல்கிறாங்கல்ல. நெக்ஸ்ட்டு தொழிற்பெயர், தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு தான் படைத்தல், ஆடுதல், நடித்தல். ஸோ இதுதான் தொழில். ஓகேவா? ஒருத்தங்க பண்ணுற தொழில், ஆடுதல், டான்ஸ் ஆடுவாங்கல்ல. ஸோ அவங்க தொழிலாகவே இருக்கிறது வந்து கிடைச்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இடுகுறி பெயர், காரண பெயர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். தேங்க்யூ.